அவரது மனைவியுடன் வசித்து வருகிறார் அவரது வீட்டின் முதல் தளத்தில் நாங்கள் வசித்து வருகின்றோம் வீட்டின் உரிமையாளர் என்பதால் எங்களிடம் அவர் இரட்டை அர்த்தத்தில் தான் பேசுவார் அதன்படி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு எங்கள் செல்போனுக்கு வீட்டின் உரிமையாளர் மோகன் போன் செய்தார் எடுத்து பேசியபோது என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை உதவிக்கு நீங்கள் வர முடியுமா என்றும் கேட்டார் வயதானவர்கள் என்பதால் உதவி செய்ய நான் அழைக்கிறார்கள் என்று கீழே இறங்கி வீட்டிற்கு சென்று பார்த்தோம் அப்போது வீட்டின் உரிமையாளர் மனைவி ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் வீட்டின் உரிமையாளரான மோகன் அப்பதான் என் மனைவி தூங்குகிறார் என்று கூறினார் உடனே நாங்கள் சென்று வருகிறோம் என கூறினோம் அதற்கு மோகன் நான் தனியாக தான் இருக்கின்றேன் தூக்கம் வரவில்லை என்னிடம் சிறிது நேரம் பேசுங்கள் என்றும் கூறினார் உடனே அவர் தனது செல்போனை எடுத்து ஆபாச வீடியோக்களை எங்களிடம் காட்டினார் இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது உடனே நாங்கள் அங்கிருந்து செல்ல முயன்றோம் ஆனால் வீட்டின் உரிமையாளரோ எங்களை விடாமல் கதவை பூட்டிவிட்டு அவர் வைத்திருந்த லேப்டாப்பில் உள்ள ஆபாச வீடியோக்களை காட்டி பாலியலுக்கு அழைத்துள்ளார் உடனே நாங்கள் அவரிடமிருந்து தப்பித்து வந்து விட்டோம் எனவே தனியாக வசித்து வரும் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எங்களை பாலியலுக்கு தூண்டிய வீட்டின் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் கூறியதாக போலீசாரும் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து போலீசார் முதியவரான மோகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைதும் செய்தனர் அவரிடம் இருந்த லேப்டாப்பில் மற்றும் செல்போன்களில் ஏகப்பட்ட சிறார் வீடியோக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க